பிரபல தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரியின் இரண்டாவது மகனான ஜீவா தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்த நடிகராக உள்ளார். தமிழையும் தாண்டி இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளிலும் சில படங்களில் நடித்து பிரபலமானவர். அப்பா தயாரிப்பாளராக இருந்ததால் ஜீவாவுக்கு நடிகராகும் வாய்ப்பு மிக எளிதாகவே கிடைத்துவிட்டது. தற்பொழுது இவரின் கைவசமாக யாத்ரா, மேதாவி மற்றும் கண்ணப்பா ஆகிய படங்கள் உள்ளன. ரசிகர்கள் முன்பு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்துள்ள ஜீவா, தேனி மாவட்டம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக ஆரம்பிக்க உள்ள ஜவுளிக்கடையில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். நடிகர் ஜீவாவை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் அங்கு கூடினர். மேலும் செய்தியாளர்கள் பலர் ஜீவா கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை கவர் செய்ய வருகை தந்தனர். கடையை சுற்றி பார்த்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜீவா அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் செய்தியாளர் ஒருவர், மலையாள திரையுலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தமிழ் சினிமாவில் பாலியல் தொந்தரவு இருக்கிறதா என்பதை பற்றி கருத்து கேட்க அதற்கு ஜீவா அறிவு இருக்கிறதா என கோபத்துடன் பத்திரிகையாளர்களிடம் எகிரி கொண்டு பேசினார். இந்த இடத்தில் வந்து ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டும் என ஜீவா ஆதங்கப்பட்டு பேச ஒரு சிறு வாக்குவாதத்திற்கு பின்னர் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. பின்னர் மீண்டும் பேசிய பொழுது, தேனியில் எனக்கு பல இனிமையான நினைவுகள் உள்ளன, என்னுடைய தெனாவட்டு படம் இங்குதான் படமாக்கப்பட்டது என கூறினார். பின்னர் மீண்டும் மலையாள சினிமாவை குறித்து கேள்விக்கு பதிலளிக்கையில், வரவேற்கத்தக்க விஷயம் என்று சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும் என கூறி பொதுவெளியில் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தார் ஜீவா. ஸோ தேனிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். தெனாவட்டி ஒரு படம் நடித்தேன், அசலம்பட்டி பெண்குட்டின்னு ஒரு சாங் வந்து இங்கேதான் சுற்றி பண்ணியிருந்தேன். ஸோ தேனி வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்ட் நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த பல இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் நடக்குது சார். ஸோ நீங்கள் வந்து நியூஸ் தான் உங்களோட வேலை, எங்களோட வேலை வந்து நல்ல அட்மாஸ்ஃபியர் வச்சுக்கிறது எங்களோட வேலை. ஆஸ் அன் ஆக்டர் இங்கே நிறைய பேரோட முகத்தில் நீங்கள் சிரிப்பை பார்த்தீங்க. ஸோ அந்த அந்த சிரிப்புக்காக தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் சார். நீங்கள் ஆக்டர்ன்றதுனால தான் அந்த கேள்வி கேட்குறோம் சார். என்னென்னா நீங்கள் ஆக்டர்ன்றதுனால தான் அந்த கேள்வி கேட்குறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் கேரளா இண்டஸ்ட்ரியில் இந்த ஹேமா கமிட்டி, அதான் ஹேமா கமிட்டியில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் சொல்லிருக்காங்க சார். திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் பதில் சொல்லிருக்கேன்.